Hi friends, welcome to my YouTube channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்துல யுஜி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஓபன் ஆயிருக்கு. சோ அத பத்தின டீடைல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. சோ ஃபிஷரிங் ரிலேட்டடா நீங்க படிக்கணும், யுஜி கோர்சஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா இந்த யுனிவர்சிட்டிக்கான இப்ப அட்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2021-22 க்கு ஓபன் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஆன்லைன்ல தான் அந்த அப்ளிகேஷன் பண்ணனும். சோ ஹோம் பேஜ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யுஜி அட்மிஷன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க்ஸ் கொடுத்திருப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கேட்டகரியில வந்து ஃபாரினர்ஸ் அவங்க அப்ளை பண்றது, சோ என்ஆர்ஐ கேட்டகரி இதெல்லாம் தனியாவே கொடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யுஜி அட்மிஷன் வந்து என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் கேக்குறாங்க, சோ அத பத்தின டீடைல்ஸ் பார்த்திடலாம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கதே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு PDF-ஆ வந்து ஓபன் ஆகும். இதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் ரிலேட்டடான டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் இருக்கு, ஃபிஷரிங் இன்ஜினியரிங், அப்புறம் எனர்ஜி அண்ட் என்வாரன்மெண்டல் இன்ஜினியரிங். சோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்ற டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலே கொடுத்துருக்காங்க. சோ பிடெக்ல வந்து பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி இருக்கு, ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபுட் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரீஸ், ஃபிஷ் ப்ராசஸிங் டெக்னாலஜி. சோ இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து நீங்க வேலைக்கு போக முடியும். அந்த மாதிரியான பாத்தீங்கன்னா ஒரு 10 கோர்சஸ் வந்து இங்க வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்சஸ் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யுஜிசி ஸ்பான்சர்ஸோ அப்ரூவல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டார் இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸா இருக்கு, மீதி வந்து பாத்தீங்கன்னா யுஜிசி ஸ்பான்சர்ட் அப்ரூவ்டு கோர்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேம்பஸஸ், ஸோ இந்த கோர்சஸ்க்கான கேம்பஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இருக்கு அப்படின்ற கேம்பஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி இருக்கும், அது வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் பே பண்ணணும். ஸோ வெக்கேஷனல் டிகிரி கோர்சஸாக இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரியான ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து அதர் டிகிரி கோர்சஸ்க்கு வந்து ஃபீஸ் எவ்வளோன்றது கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் டு ஃபில் த ஆன்லைன் அப்ளிகேஷன், நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இருக்கக்கூடிய யுஜி அட்மிஷன் 21-22 அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே, அதாவது ப்ராஸ்பெக்டஸ்னு அவங்க சொல்கிறது இது தான், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் தான் ஃபில் பண்ணணும். அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த கோர்ஸ்க்கானது வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கனாவே போதும். ஸோ அதில் டவுன்லோட் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் போஸ்ட்டில் அனுப்ப தேவையில்லை, அந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன், வார்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. ஸோ உங்களோட அப்பா அம்மா வந்து மீன் பிடிக்கிறவங்க இருக்காங்க, அந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து PDF-ல அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் வந்து இதுக்கு ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட் என்ன வச்சுருக்கீங்களோ நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ கேட்டக்கூடிய எல்லா ஃபீல்டுமே வந்து ஃபில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த், கம்யூனிட்டி, மார்க்கு, நேட்டிவிட்டி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கரெக்டாக வந்து நீங்கள் என்னவோ அது வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த ப்ராஸ்பெக்டஸ் படித்ததுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2-ல நீங்கள் வந்து உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணணும். ஸ்டெப் 3-ல என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கேண்டிடேட் ஆர் ரிக்வஸ்ட் டு என்ஷூர் ஹேவிங் அ சாஃப்ட் காப்பி ஆஃப், அதாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னன்றது லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளோட சர்டிஃபிகேட்டில் என்ன மாதிரி நம்மளோட பேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கோ அதை கரெக்டாக நம்மளால் வந்து அப்டேட் பண்ண முடியும், அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளைன்றதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட சம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்து தான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும். லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு லாகின் ஐடி வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க, அதை நீங்க திரும்ப யூஸ் பண்ணி லாகின் பண்ணி தான் இந்த பேமெண்ட் வந்து பண்ணணும்.
லாஸ்ட்டா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலமா வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜெனரேட் ஆயிடும். ஸோ மொத்தமா ஒரு 8 ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ ஸ்டெப்ஸ் வேணாலும் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இந்த லாகின் ஐடி நீங்க யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சப்போஸ் உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பரோ இல்லை அது ரிலேட்டடான லாகின் ஐடியோ உங்களுக்கு வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷனோ டெலீட்டு இந்த மாதிரியான எந்த விஷயமே எடிட்லாம் பண்ணவே முடியாது. அதனால ஒன்ஸ் அப்ளிகேஷன் பண்ணும்போது எல்லாமே ப்ரிவியூவில் கரெக்ஷன் பார்த்துட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு முன்னாடி இன்டர்வியூ இந்த மாதிரி கூட இருக்கலாம், ஸோ கவுன்சிலிங் நடந்தாலும் அந்த டைமில் வந்து உங்களோட ஆன்லைனில் ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷன் கூட என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th 12th மார்க் ஷீட் நீங்கள் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம். ஸோ 10th 12th மார்க் ஷீட்டே நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது ரிசர்வேஷன் கோட்டாவில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகணும். அதுக்கப்புறம் உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இது வரைக்கும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் தான் நீங்கள் வந்து போகும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸ் வந்து என்னென்ன இருக்குது. ஸோ இதில் வந்து மேலே நம்ம பார்த்தோம். ஸோ யூஜி ப்ரோக்ராம்ஸில் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி கோர்சஸ் அதிலே பிஜி படிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் யூஜி அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைனில் அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு ஓவராலாக சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து இதுலேயும் இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன மாதிரியான நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன்னா வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும், ஃபஸ்ட் கிராஜுவேட்னா பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வி கொடுத்துருக்காங்க. ஸோ மெடிக்கல் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன்ஸ் வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கு ஒரு மாடலில் வந்து ஃபார்ம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பிடிஎஃப்ல இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்டவங்ககிட்ட நீங்கள் வந்து சைன் வாங்கி அதை அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதில் லாஸ்ட்டாக நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐ நியூ அப்ளிகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் அப்ளை நான் கொடுத்துட்டு நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இதில் என்ன கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ அதில் உங்களோட 12th மார்க் ஷீட்டில் உங்களோட பேர் எப்படி இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டே நீங்கள் என்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றது கேட்டிருப்பாங்க. ஸோ கோர்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களோட நேஷனலிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நேட்டிவிட்டி வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடுனு கொடுத்துக்கோங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ரிலிஜன், நேட்டிவ் பிளேஸ், கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர் இங்கே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷனோ எக்ஸாமினேஷனில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேட் போர்டா இல்லை சிபிஎஸ்ஆ இல்லை அதர் போர்ட் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12th வந்து எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, என்ன குரூப் படிச்சிருக்கீங்க, உங்களோட ஆதார் நம்பர் கொடுக்கணும் இங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை அட்டம்ப்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டம்ப்டாக இருந்தால் அட்டம் ஒன்ல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ அதை இங்கே என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸில் டோர் நம்பர், அதுக்கப்புறம் வில்லேஜ், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். பின்கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து இங்கே இங்கே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கணும். ஸோ சிக்னேச்சர் வந்து ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபோட்டோ இல்லைனா வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம், ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் இன்கம், உங்களோட இயர்லி இன்கம் எவ்வளோ அப்படின்றது கேட்டிருக்காங்க. உங்களோட மதர் நேம், அதுக்கப்புறம் மதரோட ஆக்குபேஷன், அவங்க என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றது தான் இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதரோட ஆனுவல் இன்கம், ஸோ அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா கொடுக்க தேவையில்ல, ஹோம் மேக்கர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ வந்து ஆனுவல் இன்கம் இருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் அப்படின்னு கொடுங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க. மதர் டங்க், உங்களோட மதர் டங்க் தமிழா தெலுங்கா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட
டுவெல்த்துலேருந்து சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் டுவெல்த் வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த கேட்டகரியோ ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. ஸோ இதில் வந்து சர்வ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சர்வ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆகும். அந்த ஐடி வச்சு நீங்கள் வந்து திரும்பவும் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே உங்களோட அதாவது நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ அதை வச்சு உங்களுக்கு வந்து எவ்வளோ பேமெண்ட் அப்படின்றது இங்கே காட்டுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இதிலே நீங்கள் வந்து மேக் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் உங்களுக்கு முடிஞ்சது. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிஸ் பண்ணாமல் வந்து இந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அப்ளிகேஷன் பண்ணுறது ஓவராலாக சொல்லிட்டேன். ஸோ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ.